பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே.
பாருங்க சாமி அங்க 20 செட்டுவாங்க உங்க தங்கைக்கு பாஸ்ட் பண்ணி உங்களுக்கு வர வேணுமா ஆமா சாமி இல்ல வேணா அப்ப உங்களுக்கு என்ன பண்ணறானோ செட்டுவாங்க இது பத்தி உங்களுக்கு வாங்கி நடை என்ன கலம்பறையா நீ ஒரு 1 லட்சம் லோன்னு வாங்கி முடியலடா அது 5 லட்சம் வாங்கினா என்னாச்சு இல்ல இப்பவே சொல்றாரு என்ன வரு வெட்டிய தலையா ரெண்டு பாக்கணும் அப்பள முத நாள் சொல்லிட்டு வரப்பள மறுநாள் இல்ல அப்பள வாபஸ் அப்ப இது சரி என்ன அர்த்தம் இருந்தாலு தங்களை வாழ்த்த வேண்டும் என்றால் இப்படி வாழ்த்தலாம் மண்ணப்பட்டு கொண்டுபட்டு கொட்டணு வச்சிக்கமா என்ன பேசிட்டேன்னு இவ்வளவு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையே தாதி கேட்க மாட்டேன்
படிச்சுக்கோ உங்களுக்கு அறிவு இருக்கல்ல அப்பா படி படிச்சு தாதி கேட்கமா முதல்ல கேக்கு நல்லாவே பாட்டு பாடல அது கூட ஒரு வசனம் சொன்னா ஆமா என்ன வசனம் சொன்னே உன்ன பத்தின விவரம் எல்லாமே எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேமா இருந்தாலும் உன்னால சொல்ல கேட்கமா அப்படி வந்திருக்கே அப்படி சொன்னீங்க உன்ன வார்த்தை என்ன உன்னை பத்தின ஒரு தவணை கேட்டிருக்கமா அது என்ன உண்மையை தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் உன்ன ஒரு விவரம் கேக்கறேனே இப்போ இதுக்கு என்ன புத்தம்னு திமிழ் என்ன திமிழ்னா யார திமிழ்ன்றா நான் யாரையும் சொல்லல குறிப்பா சொல்லல நான் கைய நீட்டிய என்னடா நடிக்க கூடாது கைய யார பண்ணீங்களா உங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்டிங்க நீங்க கொண்ட நான் பதில் சொல்ல முடியும் அதுக்காக உங்களை பார்த்து சொன்னேன் இதுல அதாவது இது குத்தம் திமிழ்னு சொன்னா யார சொல்ல குத்தமுள்ள மனசு தான் குறுகுறுங்க சரி அது மாதிரி நான் பொதுவாத விஷயத்தை சொன்னேன் அப்ப என்ன சொல்ல என்ன சொல்ல அப்ப அந்த பொட்டிகார சொன்னியா நான் பொதுவா சொன்னேன் பொதுவா யாரார்னாலுமே தெரி விஷயத்தை தெரிஞ்சிட்டே கேட்டா அதுக்கு பேர் திமிழ் தான் சரி பாடசாலையில ஆசிரியர் இருக்கப்பார் ஏமா நம்ம நாடு என்ன நாடு பாப்படின்னு மாணவன் சொல்லுவேன் நம்ம நாடு இந்திய பாரத திருநாடு சொல்லுவேன் ஆசிரியருக்கு தெரியாம கேப்பாரா அப்படி கிடையாது அப்ப அவருக்கு தெரிஞ்சதை கேக்குறாரு இதுக்காக திமுகம் சொல்லுவே நீ ஆசிரியர்கிட்ட கேள்வி கேக்குறாருன்னா அது ஒரு விஷயம் இருக்கு அவர் நடத்தின பாடத்தை சரியா அவங்க எல்லாம் கவனிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேக்குறாரு நீங்க என்னமா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரியும் என்னைய பத்தின விவரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரியும் திருப்பி நான் கேட்டேன் வாத்தியார் மறுக்க முடியுமா சரி அப்படி என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு அப்படி அதுன்னா நீ நல்லா பேசினம்மா ஆமா ஓட்டம் சரி மரியாதையா நான் பாண்ட பாட்டு மரிய பதில் பாட்டு மிக சரியா நீ பாடினேனா பிரச்சனை இல்ல திமிருடா ஏ திமிரு கிட்ட என்ன இது ஏன் மறைமுகமா பேசிட்டு உங்களைய தான் சொல்றேன் திமிருன்னு சொல்றேன் என்ன பண்ண முடியும் உங்களால எங்க ஏ புடிச்சாரு பிள்ளையா உங்களை எந்த இடத்துல புடிச்சாரு பேருக்கு சொல்லுங்க அதானே ஒரு ஆளு கைது ரொம்ப மனசு அப்படி புதுகா மாறுமே உனக்கு நான் இந்த கை தட்டி இந்த பாராட்டுதுகள நான் விரும்பப்படுற ஆளே கிடையாது எனக்கு கை தட்டினா கை தட்டுறாங்க இல்லனா அத பத்தி கவலைப்படுற ஆள் நான் கிடையாது அப்புறம் முற்று நுண்ணா இருந்த முனிவர் நம்ம நீ எல்லாத்தையும் விட்டுடாரு ஒரு சில பேருக்கு தான் ஒரு ஆளு கை தட்டா போதும் அப்படியே கதை பாடு கதை பாடல் மிக சரியாக பாடி நான் கேட்டிருக்கப்ப நீ என்ன பண்ணுவா கையை கட்டி சாமி தெரியாம இந்த மாதிரி நான் பேசிட்டேன் மன்னிச்சிருக்க அப்படின்னு நீ போனோம் அப்படி ஒண்ணா நீ பொடுத்துக்குவ பணிமா போன இல்லன்னா அடி வச்சு மூடிடுவீங்க அப்படி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இந்த கதை பாடல் கூட நான் பாடி இருக்க மாட்டேன் பாடி மட்டும் ஒரு பிரச்சனை எடுத்துருப்பேன் கதை பாட்டு பாடி இருக்க மாட்டேன் கதை பாட்டு பாடினா உங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சங்கரதா சுவாமிக்கு மதிப்பு கொடுத்து கதை பாடல பாடணும் இதுக்கா நீங்க கேட்டதுக்காக தான் நான் பதில சொல்லிருக்கேன் அப்படிங்கிற சரி அவருக்கு மரியாதை கொடுத்து பாடிட்டேன் பாடி இருக்க மாட்டேன்னு சொல்லல ஏன் பாடி இருக்க மாட்டேன் ஆமா என்ன கேட்டீங்களா நீங்க என்ன பத்தின விவரம் கேக்குறேமான்னு கேட்டு கேளுங்க சுவாமி இப்ப நான் உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டேன் நான் கேள்வி கேட்டனா அதுக்கு நீ என்ன பண்ண நான் பதில் சொல்லிருக்கேன் இந்த இடத்துல தியமா உங்க அப்பா அம்மா பத்தி நான் கேட்டுக்கலாமா இந்த கதையா இருக்கா நான் கேப்பேன் நீ பதில் சொல்லணும் அடுத்த பட்டே பரவேகாலத்தை வீணாய் அனுமதி எப்படி அனுமதி புரியலையே அதாவது வள்ளியம்மா உங்க கிட்ட நான் என்ன பத்தி உங்க
உங்களை பத்தி நான் வேற கேட்கலாமா அப்படின்னு கேட்பேன். எங்க அப்படிதான் சங்கரதாஸ் சுவாமி அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கதையின் முறைப்படி சங்கரதாஸ் சுவாமி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உன்னை பத்தின விவரம் கேட்கணுமானு கேக்குறாங்க. அதுக்கு வள்ளி என்ன சொல்லுவாங்க? கேளுங்க சுவாமி, தெரிஞ்சா பதில சொல்லுவே, தெரியலனா பெரியவங்க நீங்க. உங்ககிட்ட கேட்டது இதுதானே பேச்சு. வந்தவனே உங்க சௌரியத்துக்கு நீங்க பாட்டு அப்படியே பாடிட்டு கேள்வியா கேட்டுட்டு போவீங்க. உங்க பின்னால தொடர்ந்து நானும் பதிலா சொல்லிக்கிட்டே வரணுமா? உன் தடைகளை தருங்க சரியா? அந்த தலையெழுத்தை மாத்தி பேசுறதுக்கு தான நான் வந்தேன். என்ன மாத்தி பேசுறே? நீ ஒரு ஆளு, உன்ட அனுமதி வாங்கிட்டு நான் கதை பண்றேன்டா. நான் ஒரு ஆளா இருக்க கண்டதால என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை நான் வரல. நான் லட்சுமி கேக்கல, நான் வள்ளியை கேக்குறேன். வள்ளியை தான் நீங்க ஜெயமாவன பேசல. நான் வள்ளியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வள்ளியை தேடி தான நான் வந்திருக்கீங்க. நான் தேடி வள்ளி போகலையே. நல்ல ஒரு காரணம். யாரு சொல்லாத விளக்கம்? வர வர பிரகாசன், நீங்க சொல்லுங்க. யார் சொன்னது? ஆரம்பிச்சிருந்தா கே தொடர்றியா? ஏய், உங்க இடம் விட்டு இருக்கல. உனக்கு நான் போய் போய் வாங்க. நீங்க சீ குடுங்க. ஏமா வள்ளியம்மா, நியாயமான பேச்சு. என்னைய பக்கத்துல நீங்க வந்தீங்க. அம்மா, ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்க. நான் அந்த உன்னை சந்திக்கலனா யாரே செஞ்சு கலக நடந்து போயிரோம். நான் உன்னை சந்திக்க வச்சிருவேன். உன் வாழ்க்கை வீழ்ச்சி பட்டு போயிரோம். ஒரு பேய் உன்னை சந்திக்க முடியாது. அத பாரும்மா. நீங்க நான் உன்னை சந்திக்க நான் நான் சொல்றேன். ஏய், நான் வள்ளியம்மா. அதிகமாக ஆனா இருந்தாலும் அவங்க மேல கோபமே நமக்கு வராது. அது ஏன்னா அது பூர்வ ஜென்ம பந்தம். நம்ம ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருந்திருப்போம், ஒரு நண்பரா இருந்திருப்போம், இல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரியா இருப்போம். அதனால அவங்க மேல கோபம் வந்துடாது. அதே பாருங்க, பூர்வ ஜென்ம பகையிலே சொன்னாங்க. நல்லா நம்ம கூட வந்து பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆனா என்னமோ தர அவங்கள கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் பூர்வ ஜென்ம பகை. நல்லா பேசுவாங்க. பாருங்க, சாப்பிடும் போது கூட அக்கா கண்ண ரெண்டு இட்லி வைங்க. அக்கா பசிக்குதுன்னாங்க. உள்ள அறிவார அப்புறம் அக்கா தண்ணி வேணுமாக்கா? அக்கா தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன நோக்கா? இந்த குழந்தை குழந்தை வந்து வேலைய வரமா? நான் பொதுவா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்க. ஆனா மேடைக்கு வந்துட்டா அவனோட புத்திய காட்ட சில ஜென்மங்கள் இருக்கத்தானே செய்யுது. ரொம்ப பேசுறீங்க. அது வந்து பூர்வ ஜென்ம பகை. என்ன நீங்க கிளம்ப? பிரகாசன், என்ன யார் பக்கம்னே? எது அப்படி சொல்லுனே? கைய மாத்தி அன்பிலத்து 100 ரூபாய் பேரு. சரி பாபா, நல்லா உன் பேர்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருந்துச்சு. என்ன? ஏன்னா இந்த இடத்துல யார்கிட்ட அனுமதி வாங்கி பாண்டிங்க? என்னை சந்திச்சதுனாலதானே உங்களுக்கு சிறப்பு. அப்ப இந்த இடத்துல நான் தானே பெரிய ஆளு. அடிமே உங்க வாதத்தை நீங்க முன் வச்சுங்க. உங்க வாதத்தை நான் மதிக்கிறேன். நிறைய படிச்சிருப்பீங்க போல. புராணங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. எத்தனை புராணங்கள் உண்டு? 18 புராணங்கள். 18 புராணம் படிச்சிருக்கீங்க. சரி, 18 புராணத்துல நீங்க வந்திருக்கீங்களா? கிடையாது. இல்ல, ஆனா நாரத இல்லாத புராணங்கள் இருக்கா? 17 மரியாதை ஒரு வார்த்தை சொன்னா அவரும் நியாயமா ஆளுமா? நீ ஞானம் பேசு, நியாயம் பேசு. இவங்க இருக்கிற நான்கு என்னன்னு? திரேதா திரேதா துவாரா அவை கலியுகம். நாலு யுகம் இருக்கா? இத நீ எந்த யுகத்துல இருக்க? கலியுகத்துல மட்டும் தான் இருக்க. எல்லாம் இருக்காங்களே. திரேதாத்துல இருக்கியா? இல்ல. திரேதா யுகத்துல இல்ல. துவாபர யுகத்துல இல்ல. இல்ல இல்ல இல்ல. நாலு யுகத்துல யார் வர்றா? நீங்க தான் வர்றீங்க. அப்ப நாளா நீ ஆளா? எதுல என்னென்ன வேலை தெரியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை.
Shivan Kariki Pudia Vela, Brahma, Pataka Pudia Vela, Mahavishnu, Kaka Pudia Vela. What's the matter to go? Paramul, Yari, Shivan, our Vela. Mother, அது பட்ட பேரு
சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடம் கிடைச்சா போதும் அவனை வாரதுக்கு திட்டம் கொண்டு காத்திருப்பேன் அப்ப கிஷ்கிந்தியில் விழுகல ரிஷியசன் கிட்ட விழுகுது அப்ப விழுந்ததை யாரு சுக்கிரீவனா விழுச்சாங்க வாடர் கூட்டம் குரங்கு கூட்டம் எடுத்து கையில் வச்சிருக்காங்க ராமன் லட்சுமணன் சீனி கதையை பேசுங்க நான் வேணும்னு சொல்லல சும்மா அந்த ஜாட மடைய குரங்கு அப்படிலாம் சொல்ற வேணும் வச்சு ஏதா சொல்லி அதாசியம் போடுறோம் கதையில சொல்றேன் அப்ப காட்டுறாங்க ராமா உங்க மனைவியை காணன்றீங்களே ஏதோ ஒரு வான்வெளியில் ஒரு அசுரன் தூக்கிட்டு போற பொழுது யாரோ ஒரு பெண்மணி பொட்டலா கட்டி போட்டா அப்படின்னு சொன்னாக்கு சொல்லி சுக்ரீவனாக பட்டனு கொடுத்தார் காணாங்களா ஆமா ராமன் மாதா என்ன சொல்றாரு ராமன் பார்த்து அவரு சரியா தெரியல